வணக்கம் மதுரை மக்களே. நீங்க நம்ம எங்க வந்திருக்கிறோம்னா, நம்ம மதுரையில இருக்கக்கூடிய குன்னத்தூர் சத்திரம், அதாவது புதுசா கட்டப்பட்ட புது மண்டபத்துக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்து வந்திருக்கோம். இங்க வந்து நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம்னா, நம்ம மதுரையில ஒரு பெரிய விசேஷமே நடக்கும் நம்ம ஊர்ல. என்னன்னா, நம்ம சித்திர திருவிழா வந்து வந்துருச்சு. நம்ம இன்னைக்கு எதுக்காக இங்க வந்திருக்கிறோம்னா, நம்ம வந்து இங்க ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம். ஒரு ரெண்டு மூணு கடையை ரேண்டமாக ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு கடை பார்ப்போம். என்னென்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வேஷம் போடுவாங்க இந்த சிவில் திருவிழா டயத்தில், மீனாட்சி வேஷம், கருப்புசாமி வேஷம், பெருமாள் வேஷம்னு ஏகப்பட்ட வேஷம் போடுவாங்க. அந்த மாதிரி கொடை இருக்கும், அந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து நம்ம உள்ளே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு ரெண்டு மூணு கடை ஒரு ரேண்டமாக போய் பார்ப்போம். வாங்க வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, ஃபஸ்ட்டு நம்ம வந்திருக்கிறது எந்த கடைக்குனா, முருகன் ஸ்டோர்ஸ்ன்ற கடை வந்திருக்கோம். சார் வணக்கம். சார் வணக்கம். எனக்கு சார் உங்கள் பேருங்க சார்? என் பேர் சசிகுமார். சசிகுமார். கடை பேர் முருகன் ஸ்டோர். எல்லா மக்களோடைய ஆதரவுலையும் என் கடை இன்னும் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. ஓகே சார், உங்கள் ஆசீர்வாதத்தோடு நிறைய வளரட்டும். சரியா சார், நானும் நிறைய கொடுக்குறேன். எனக்கு கைகால் சுகத்தை கொடுத்து நிறைய மீனாட்சி உத்தரவு கொடுக்குறா, ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. நிறைய வாங்க வர்றாங்க. எல்லா தெய்வங்களுக்கும் கொடுக்குற கொடுப்பனை என் கடையில் எனக்கு கிடைக்குது. ஓகே சார், ஓகே சார். நம்ம சித்திர திருவிழா டயத்தில் இப்போ வந்துருச்சு, ரெண்டு வாரம் தான் இருக்குது. ஆமாம். உங்களுக்கு இப்போ இந்த சித்திர திருவிழா டயத்தில் யூஸ் பண்ணுற மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது சார்? இப்போ நான் எப்போவும் வரலட்சுமிக்கு தான் வீடியோ போடுவேன். நீங்கள் கேட்டுக்கிட்டதுனால நான் இந்த சித்திர திருவிழாவுக்கு சொல்கிறேன். சித்திர திருவிழா கேரக்டர் கருப்பண சாமி. ஓகே சார், அதுக்காக நான் பண்ணி வச்சுருக்கேன். என் கருப்பனை பார்த்துங்க, இவர் தான் கருப்பண சாமி. பயங்கரமாக இருக்கார். ஆமாம், நல்ல ஒரு சிறப்பானவர். ஓகே, எப்பவும் அம்பாலெல்லாம் பண்ணி வச்சிருப்பேன். கற்பனை சாமி இப்பதான் ஃபர்ஸ்ட். ஓகே, அது உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா இருக்கு. ஆமா, இது முதல் வீடியோ உங்களுக்கு. இதுல கற்பனை சாமி ஆடுறதுக்கு உள்ள ட்ரவுசர்ஸ், இது வந்து டிராயர்ஸ். இந்த பாருங்க எப்படி சார் எல்லா சைஸ். சைஸ் வந்து என் சைஸும் இருக்கு, நார்மலான சைஸ். சின்ன குழந்தைகள் வேஷம் போடுறதுல இருந்து எல்லாமே வச்சிருக்கோம். ஓகே, இது நிறைய பண்ணியிருக்காங்க. அவங்க திரி ஆட்டம் ஆடுறதுக்கு சின்ன திரியில இருந்து எவ்வளவு பெரிய திரி வேணாலும் வச்சிருக்கோம். ஓகே சரிங்களா. இது வந்து சாமி ஆடுறதுக்குள்ள கம்பு பாருங்க, மணி வச்சது, மணி இல்லாதது. மணி வச்சது ரெண்டு ரெண்டு டைப்மே இருக்கு. ஆமா, ரெண்டு டைப் இருக்கு. இதுல பெருசு சிறுசு ரெண்டு இருக்கு சரிங்களா. ஓகே, இது ஒன்னு மெயின். இது கற்பனை சாமியில ஆரம்பிச்சாச்சு. இந்தாங்க வாங்க, இது வந்து தான் இதான் மெயின். பெருமாள் வந்து இங்க மதுரைக்கு வர்றதுக்கு அவரை வந்து மக்கள் வந்து தண்ணி பீச்சி வரவேற்பாங்க. அதாவது இதனுடைய வரலாறே வந்து, பெருமாள் வந்து கல்யாணத்துக்கு வர்றார். கல்யாணத்துக்கு வர்றவர் வந்து கல்யாணம் முதல்ல நடந்துருது, மீனாட்சி அம்பாளுடைய கல்யாணம் நடந்துருது. அப்போ பெருமாள் வந்து வைகை ஆற்றை கடக்க மாட்டார். வைகை ஆற்றை வந்து நின்று கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி இங்கே மதுரையிலேருந்து வீரராக பெருமாள் போய் சொல்லிடுறார். கல்யாணம் நான் பண்ணிட்டேன், நீங்கள் போகலாம் அப்படின்றாரு. அவர் கோவிச்சுக்கிட்டு போகிற மாதிரி குதிரையை வந்து அப்படியே திருப்பிடுவாங்க. மதுரைக்கு பெருமாளே வர்றப்ப மதுரையே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிற அளவுக்கு பெருமாள் இருப்பார். அந்த அளவுக்கு மதுரையில வந்து ஃபேமஸான திருவிழா சித்திரை திருவிழா. அவரை வரவேற்கிறதுக்காக தான் மக்கள் வந்து இந்த மாதிரி ஆடைகளை அணிஞ்சு தண்ணி பீச்சி அடிப்பாங்க. அவர் அந்த வெயில்ல வர்றவரை அப்படியே கரங்கடிச்சிருவாங்க. அவர் ஐயர் பிடிச்சிருக்கும் போது அவரும் கரங்கி போயிடுவார். ஆமா, இதுதான் இந்த ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. என்கிட்ட சிறப்பான வேலைப்பாடோட இந்த ட்ரெஸ் எல்லாம் வடிவமைச்சிருக்கேன். குவாலிட்டி மெயின் வந்து குவாலிட்டி. ஓகே சார், இந்த பாருங்க, இது எவ்வளவு பெரிய ஆள்ல இருந்து எவ்வளவு சின்ன ஆள் வரைக்கும் ட்ரெஸ் வச்சிருக்கோம். சின்ன பசங்களும் எல்லாருமே போடலாம். குட்டி பிள்ளையில இருந்து எவ்வளவு பெரிய, இப்ப என்ன நான் கொஞ்சம் தரிச்சவன், அந்த அளவுக்கு தகுந்தாப்புல ட்ரெஸ் வச்சிருக்கோம் சரிங்களா. இதுல இந்த கோமாளி வேஷம் போட்டு வருவாங்க. இந்த கோமாளி ட்ரெஸ், அவங்களுக்குள்ள பல்லு, கோமாளி ட்ரெஸ், இது கோமாளி தலைக்கு, இதெல்லாம் வச்சிருக்கோம் நாங்க. அதுல வேலைப்பாரோட உள்ள ட்ரௌசர்ஸ், அதாவது எல்லா கடையிலும் வைப்பாங்க. என் கடையில வந்து குவாலிட்டியும் காமிப்பேன், நல்ல குவாலிட்டி கொடுப்பேன். அதனாலதான் மீனாட்சி அத்தனை பேரை எனக்கு அனுப்பி விட்டுருக்கான். இந்த பாருங்க வேலைப்பாடு பத்திலாம் நல்ல சிறப்பா இருக்கும். இந்தாங்க துணி நல்லா சாஃப்டா இருக்கும், நல்லா சாஃப்டா இருக்கும். வருஷமா யூஸ் பண்ணிக்கலாம், எப்பவுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த குழந்தைகள் வேஷம் போடுறதுக்கு, இப்ப மீனாட்சி சுத்தி வர்றப்ப வேஷம் போட்டு இப்ப நிறைய பேர் வர்றாங்க. அவங்களுக்கு மீனாட்சி அந்த கொண்ட குழந்தைகளுக்கு கொண்ட இந்த கிளி ட்ரெஸ் ஒண்ணு இதுதான் என் ஃபேமஸ் கிளி. அம்பாள் கையில் எல்லா கோயில் அம்பாள் கையிலையும் இந்த கிளி இருக்கு. என்ன இதில் சாதாரண அவங்களுக்கு பட்ஜெட்டுக்கு தந்தாப்புல அவளுக்கு கிளியும் போட்டிருக்கேன். என்னங்க இது அவள் மீனாட்சி, இந்த குழந்தைகளுக்கு அவங்க பெற்றவங்க ஆசைப்படுறாங்க, அதுக்கு தந்தாப்புல நம்ம போட்டு காமிக்கணுமா இல்லையா? நான் சிறப்பாக போட்டு கொடுப்பேன், அந்த குழந்தைகளுக்கு தந்தாப்புல போட்டு கொடுப்பேன்.
பட்ஜெட்லையும் போடுறேன், குறைந்த பட்ஜெட்லையும் போடுறேன், நல்லா இருக்கும். ஓகே சார். இதில் எப்பவும் போல சொல்லிடுறேன், இந்த கண்ணன், இந்த கண்ணன் ஃபேமஸான கண்ணன், குழந்தை கண்ணன், குழந்தை கண்ணன், என் கண்ணன் கொடுத்தா கண்ணன் வந்துடுவார். நல்ல ராசி. இந்த மீனாட்சியும் பெருமாளும் அத்தனை பேருக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்க, அந்த கொடுப்பனை எனக்கு, இந்த கொடுப்பனையை ஆண்டவன் எனக்கு கொடுத்து உங்களுக்கெல்லாம் கொடுக்குற கொடுப்பனையை எனக்கு கொடுக்கணும். சரியா? இன்னும் வேற ஐட்டங்கள்லாம் காமிப்பாங்க, அதையும் பாருங்க. நம்ம மதுரை குணத்தூர் சத்திரத்தில் இது போக இந்த மாதிரி கொடைகள்லாம் இருக்குதானே? ஆமாம், கொடைகள், சாமி கொடைகள். இது பார்த்தீங்கன்னா எல்லாம் நேத்திக்கிடம் போடுவாங்க, சாமிக்கு, பெருமாளுக்கு, மீனாட்சிக்கு, அழகருக்கு, மற்ற கருப்பசாமிக்கு, எல்லாத்துக்கும் இது நேத்திக்கிடம் போட்டு இந்த கூட வந்து வைப்பாங்க. சைஸ்லாம் எந்த மாதிரிண்ணே? சைஸ் வந்து ஸ்டார்டிங் வந்து 8 பெரும்பு கூட வரும், 12, 36 மூணு சைஸ் இருக்குது. இது வந்து 12 பெரும்பு சைஸு, இதுலேயே 36 இருக்குது, நல்லா ஹைட் இருக்கும். இது நல்லா இன்னும் ஹைட்னா ஹைட் இருக்கிறத காட்டுறேன், அதையும் காமிக்க. இது 12 சைஸ், இது இது மீடியம் சைஸு, போங்க. இது வந்து 36 சைஸு இருக்கிறதுல பெரிய சைஸு, இல்லை எல்லா சாமி படமும் வந்துடும். இருக்கிறதுல பெரிய சைஸ், இருக்கிறதுல பெரிய சைஸு தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சாமியுமே வந்துடும், சாமி ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துங்க. ஓகேண்ணே, நம்ம கடையில் அடுத்து வேற என்னென்ன இருக்கு? அந்த கருங்காலி குச்சிக்கு சொல்லுவாங்க, கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு வைப்பாங்க, அந்த மாதிரி கருப்பசாமிக்கு அதுக்கு 6 வைப்பாங்க. சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரும், 6.5 சைஸ் இருக்குது, 8 அடி, 10 அடி, 12 அடி, இந்த மாதிரி சைஸ்லாம் இருக்குது, எல்லா சைஸ்லேயுமே இருக்குது. இது சாமி தோரணம், சாமிகளுக்கு வந்து கட்டுவாங்க. இப்போ சின்ன சைஸ் 3 அடியிலேருந்து நீங்கள் எத்தனை அடி சொன்னாலும் நம்ம சார் ரெடி பண்ண மாட்டேன், 8 அடி, 10 அடி, 12 அடி, 15 அடி, 25 அடி, 30 அடி கூட நம்ம மாட்டா இருக்குது சார். எவ்வளோ சைஸ் வேணாலும் நம்ம சைஸ் பண்ணுறோம், எல்லாமே ரெடி, எல்லாமே இருக்குது, ரெடி ஸ்டாக்காக இருக்குது, ரெடியாக ஸ்டாக் இருக்குது. இது கருப்பசாமிக்கு வந்துட்டு, கருப்பசாமிக்கு வேஷம் போடும்போது சலங்கை கட்டுவாங்க காலுக்கு, காலில் சின்ன சைஸு, 3 லைன், 2 லைன், 1 லைன்லேருந்து 1 லைன், 2 லைன், 3 லைன், சிம்ம ராசின்னு சொல்லி இந்த மாதிரி பெரிய சைஸ் வரும், இருக்கையிலே பெரிய சைஸ் இது, இந்த மாதிரிலாம் கட்டுவாங்க நிறையா. ஓகேண்ணே, வேற என்ன இருக்கு? இது ஆணி பாத கட்டுன்னு சொல்லுவாங்க சாமிக்கு, இது ஆணி பாத கட்ட. வந்தா வாங்க, எங்க கடையை பார்க்க வாங்க, உங்களை மயங்க வைப்பேன், நான் பேசியும் மயங்க வைப்பேன், உங்கள்கிட்ட எங்க பொருளை காமிச்சு மயங்க வைப்பேன். சரியா? குன்னத்தூர் சத்திரம், நந்தி பக்கம் வந்தீங்கன்னா குன்னத்தூர் சத்திரம் புது மண்டபம் உங்களை வரவேற்கிறது போட்டிருக்கோம். புதிய புது மண்டபம் ஏறினவொடனே முதல் கடை தான் நம்ம கடை, 156 முருகன் ஸ்டோர்ஸ், எங்க கடை பேரு. முருகான்னு சொன்னீங்கன்னா முருகன் ஸ்டோருக்கு வந்துடலாம். வலது பக்கம் முதல் கடை, பொருட்கள் அவ்வளவு வச்சிருக்கேன், இன்னொரு புதிய ஷோரூம் ஓபன் பண்றேன், அதையும் உங்களுக்கு வீடியோல காமிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ஓகே, மதுரை மட்டும் மதுரை சார்ந்த மக்களே, நம்ம சேனல் வந்து இப்ப ஒரு சூப்பரான ஒரு வீடியோ எடுத்துட்டோம். நமக்கு சித்திரை திருவிழா டயத்துல தேவையான பொருள் எல்லாத்தையுமே உங்களுக்கு இந்த வீடியோல நான் சூப்பரா உங்களுக்கு காமிச்சிருப்பேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சித்திரை திருவிழா பயங்கரமா நம்ம கொண்டாடுவோம், என்ஜாய் பண்ணுவோம். வீட்டில் அனதர் வீடியோ, டாடா, பை பை.